Welcome to Sounds Good Hearing Care. இப்போ நம்ம BTE மிஷினில் பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே மிஷின் இருக்குது, அதோட பேட்டரி, கிளீனிங் ப்ரஷ்க்கு பின்னாடி ஒரு மேக்னெட்டும் இருக்குது. இப்போ இந்த மிஷினோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளிம்பு இருக்கும், அதுதான் பேட்டரி டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான இடம். மிஷினுக்கு அடியில் ஒரு விரல் வச்சுட்டு இந்த விளிம்பை கீழே இழுத்தோன்னா பேட்டரி டோர் ஓப்பன் ஆகும். இதை நல்லா முழுசாக ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே பேட்டரி பார்த்தோன்னா பேட்டரியில் ஒரு ஸ்டிக்கர் எப்போ ஒட்டியே தான் இருக்கும். ஒரு தடவை அந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேட்டரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த பேட்டரியில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சமமாக இருக்குது, ஒரு பக்கம் மேடும் பள்ளமுமாக இருக்குது. இந்த மேடும் பள்ளமுமாக இருக்கிற பகுதி கீழே போகணும், சமமான பகுதி மேலே வரணும். ஸோ இப்போது இந்த சமமான பகுதி மேலே வர மாதிரி போட்டாச்சு. இதை நல்லா போட்டு ஒருக்க ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பேட்டரி டோரை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது மிஷின் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரிமூவ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான், மிஷினுக்கு அடியில் ஒரு விரல் வச்சுட்டு இந்த விளிம்பை கீழே இழுத்தோன்னா பேட்டரி போடுற இடம் ஓப்பன் ஆகும். இதை நல்லா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மேக்னெட் ஸ்டிக்கை வச்சுட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு லைட்டாக டச் பண்ணால் போதும், பேட்டரி கைக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பேட்டரியை சேஞ்ச் பண்ணிடலாம். தேங்க்யூ.